Hi friends, welcome back to our channel Double Damaka. Intro way bayangara ma irukku nu paakingala. Nana mask ellam potittu nalla perfect ah kelambiyaachi. Ipo nama oru mukkiyamaana edathukku poporum. Veliye poi potaama. Ipo veetla irundhu veliye kelambiyaachi. Adha mask ellam potittu dhaan kelambrom. Safety is important. Powder in the makeup, all mask cover paniche. Columbia chi. Hayden, hi, chilunga ma. Hi. Hayden, no mask powder ka, na mask powder ke. Friends, namma ipa veliye vandachi. Enga vandirukko na hospital vandirukko. Hayden ku konja skin allergy irukudu. So hospital vandirukko. Hospitals வரவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு crowd ஆன placesல வர கூடாதுன்னு வாய்ஸ் எப்படி கேக்குதுன்னு உங்களுக்கு தெரியல friends இந்த hospital எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு நம்ம ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும்ல friends அதே மாதிரி இங்க குவைத்ல உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தான் மேல அதான் எழுதி இருக்காங்க அரபில ஆனா கொஞ்சம் நல்லா மெயின்டெய்ன் பண்ணா நல்லா இருக்கும் ஹாஸ்பிடல் மாதிரியே இருக்காது சும்மா அப்படியே ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நல்லா அழகா இருக்கும் இங்க வந்து எல்லாமே இருக்கு எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க எல்லாமே மார்னிங்ல ब्लड sugar அதே மாதிரி எல்லாமே இருக்குது இங்க பாருங்க பூலா நல்லா சூப்பரா பூத்து குலுங்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்டாம்ப் தான் எடுக்கணும் எல்லாமே ஸ்டாம்ப் தான் உங்களோட சிவில் ஐடியையும் ஸ்டாம்ப் மட்டும் காமிச்சா போதும் நமக்கு ஈஸியா டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிரும் இது நார்மல் ஜெனரல் டாக்டரை பார்க்கிறதுக்காக நைட் ஃபுல் டைம் இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் அதுங்கலாம் மார்னிங் மட்டும் இருப்பாங்க இது ஃபர்ஸ்ட் ஆரம்ப சுகாதார நிலையம் இதவிட பெரிய ஹாஸ்பிடல் அப்புறம் இதவிட பெரிய ஹாஸ்பிடல் அப்படி நிறைய ஹாஸ்பிடல்ஸ் உண்டு இப்போ நம்ம இதில கேஷ் கொடுத்து அந்த மெஷின் அழகா எடுத்துக்கிடும் மிந்திலாம் 1 kg தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து 2 kg வாங்குறாங்க நார்மல் ஜென்ரல் இதுக்கே அது போக பிளட்டுக்கு சுகர் பார்க்கறதுக்கெல்லாம் தனித்தனியாக வாங்குறாங்க ஃபஸ்ட்டு 1 kg எல்லாம் வாங்கிடலாம் இப்போ நம்ம ஸ்டாம்ப் வாங்கியாச்சு இப்போ நமக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு ரூம் நம்பர் கொடுத்துருப்பாங்க நிறைய ரூம் இருக்கும் குவைத்தீஸ்க்கு வந்து தனியாக தான் டோக்கன் கொடுப்பாங்க நம்மளோட நான் குவைத்தீஸ் அவங்களுக்கு தனியாக டோக்கன் உண்டு நம்மளோட சிவில் ஐடியிலையுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்கும் இதான் நம்மளோட டோக்கன் நம்பர் 562 கிளினிக் வந்து ஃபைனு கொடுத்துருக்காங்க இந்த சீட்டு காமிச்சோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் இருக்கலாம் இதை பார்த்தா ஹெய்டனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துடும் ஹெய்டன் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அதெல்லாம் கொடுத்துடலாம் இப்போ வந்து கொரோனா வைரஸ் இருக்குல்ல அதனால நிறைய இடத்துல வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க அப்புறம் உங்களோட கையை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நுழையும் போதே ஃபஸ்ட்டு நம்மளோட கையை வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் சிங்கிள் இது தான் இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலில் கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டம் கூட இல்லை கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு சொல்லி யாரும் வெளியே வரலையா என்ன யாதுன்னே தெரியல இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கூட கூட்டமே இல்லை ரொம்ப 5 minutes டைம் போயிட்டு போனோம் உடனே டாக்டர் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மருந்து வாங்க போகிறாங்க நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேயாச்சு ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிட்டு ஸோ நம்ம இப்போ ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம் வெளியே வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்க்க மாட்டோம் அது கூடவே சேர்ந்து நிறைய வேலை பார்ப்போம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கூட்டமே இல்லாத கடையாக பார்த்து வந்தோம் நிறைய பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் மாஸ்க் போடலை ஏன்னா இங்கே வந்து அவுட் சைடில் வந்து எதுவுமே கொரோனா வைரஸ் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏர்போர்ட்லேயே கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணி அழகாக தூக்கியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து குவைத்தில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகலை கலர் கலராக கேக் இருக்குது நான் வேறு டயட்டில் இருக்கேன் ஆனால் இந்த கேக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்காது எனக்கு காரம்தான் பிடிக்கும் சிப்ஸு முறுக்கு அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அதனால் இந்த கேக்கெல்லாம் பார்த்தா எனக்கு டெம்ட் ஆகலை அதனால் நான் இந்த கேக் பக்கமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் உங்கள் யாருக்காவது கேக் சாப்பிடணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க டயட்டில் இருக்கவங்களாம்
அப்புறமா இங்கே நட்ஸு எல்லாமே இருந்தது. நிறைய பேர் இந்த கடையில் ஒர்க் பண்ணுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க. தலை அப்புறம் நோஸு க்ளவுஸு எல்லாமே போட்டு ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க. கடையிலையுமே நிறைய இடத்துல ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ரொம்பவே சேஃப்டி ப்ரிகாஷனோடு எல்லோரும் இருக்காங்க. நீங்களும் வீடியோ பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் பேபிஸ்கிலேருந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. வீட்டுக்கு போனதும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப அந்த மாஸ்க் வந்து ரொம்ப போட மாட்டேங்காங்க. ஆனால் க்ரௌட் இல்லை கடையில். நம்ம வந்து கடைக்கு போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு போனோம்னா அதை மட்டும் வாங்குவோம். இன்றைக்கி வந்து எனக்கு பர்ச்சேஸ் வந்து ரொம்ப குறை. சும்மா ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், சும்மா கடையை போய் பார்த்துட்டு வரலாம் சும்மா அப்படின்னு நினச்ச உடனே சும்மா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து, ஏ ஹஸ்பண்ட் அதை எடுங்க நான் வீடியோ எடுக்கணும், இதை எடுங்க எனக்கு காமிங்க நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு சும்மா பார்த்துட்டே இருந்தோம். ஒன்று ஒன்றா என் ஹஸ்பண்டும் பாவம் இது எதுக்கோ கேட்குது போல் அப்படின்னு நினச்சி எடுத்து எடுத்து கொடுத்தாங்க. ஒன்று ஒன்றா சும்மா பார்த்துட்டு, இது ஒரு ஜாலி தான், யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கடைக்கு வந்து ஜாமான் வாங்க போகிறத விட எல்லா திங்ஸையும் பார்க்க போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா திங்ஸையும் பார்த்து சும்மா பேசிகிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு திங்ஸுமே வாங்கலை. இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வாங்குறது இல்லை இங்கே, நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஏதாவது பாத்திரம் அப்படிலாம் ரொம்ப ரேட்டாக இருக்கும் பாத்திரம்லாம். இந்த பாருங்கள், இந்த மெஷர் ஸ்பூனும் 3 கேடியாம். 3 கேடினால் ஏறத்தாலும் ஒரு 700 ரூபா வரும். அவ்வளோ கேடி கொடுத்து ஏன் வாங்குவானே, ஊர்லேயே போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு நான் விட்டுருவேன். இது 5.5 பெட்டி. ஆனால் எல்லா ஐட்டமும் இப்போ இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது. கிடைக்காத ஐட்டமே இல்லைன்னு தான் சொல்லலாம். பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருந்தது. அதனால் அப்படியே கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டே நல்லா பறக்க பார்த்துட்டு நல்லா அன்னைக்கு என்ஜாய் பண்ணியாச்சு. என்னமோ ஃப்ரைடே சாட்டர்டே வருது, அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே வெளியே போக வேண்டான்ட்டு வெனஸ்டே நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஸோ க்ரௌடு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. க்ரௌடாக இருக்கிற இடத்துல தான் நம்ம போகக்கூடாது. ஒரு ஜூஸர் வாங்கலான்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஜூஸர் பார்த்துட்டு இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, என்ன ஜூஸர் வாங்கினாலும் எப்படி நான் தான் ஜூஸ் போட போகிறேன், நான் மிக்ஸிலேயே உனக்கு போட்டு தரேம்மா, எதுக்குமா தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜூஸரை பார்த்துட்டு நான் வேணும்னு கேட்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேடனுக்கு இருக்க அலர்ஜி. பார்ப்போம் இந்த மருந்துலையாவது இந்த அலர்ஜி சரியாகுதான்ட்டு. 2 கிரீம்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. இப்போ வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம் எப்படியாவது சரியானால் போதும். இப்போ நான் வந்து காய்கறி வாங்க போயிருந்தேன்லாம், அங்கே வந்து தக்காளி வாங்கியிருந்தேன். தக்காளி வந்து நல்லாவே ஆஃபரில் இருந்தது, செம்ம விலை கம்மியாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சமாக தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சிறுபயிறு, வேறு கருவேப்பிலை, பொட்டேட்டோ, சாரி ஹேடன் சாரி, நீ வாங்க வந்த இது ஆப்பிள், ஆப்பிள் தெரியல கத்திரிக்காய் கிடைக்கலனாலும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வாரத்துக்கு ஒன்றே வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் 100 ஃபில்ஸ்னா 20 ரூபா வரும். இது 20 ரூபா, இதெல்லாம் 70 ஃபில்ஸ் தான். அப்போ 20 ரூபாவோட கம்மி தான். ஒவ்வொரு கட்டு சின்ன கட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு தேவையில்லாத செலவையெல்லாம் சேர்ந்து ஒரு 2 கேடி ஆயிடுச்சு. இவ்வளவும் சேர்ந்து அப்புறம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மாக்கு வேண்டாம் மருந்து. எதுக்கு அம்மாக்கு? அம்மாக்கு நிறைய இருக்கு. அம்மாக்கு நிறைய இருக்கு. இது என்னது? அது என்னது? காலைல டெய்லி கிரீன் போடணும் சரி, அப்பதான் புண்ணு சரியாகும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாஸ்க் போட்டால் ரொம்ப நோஸில் இங்கே அழுத்துது, மூச்சு விடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புதுசாக நம்ம மாஸ்க் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண, சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் மாஸ்க் போடணும், க்ளவுஸ் கூட நம்ம போடலாம், அதுவுமே நம்ம சேஃப்டிக்கு நல்லது தான். எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்து திங்ஸ்லாம் பார்த்தீங்க, எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதுதான் எங்களோட சின்ன குட்டி அழகான விலாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.